இனிமையான ஒரு காலை பொழுதில் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று 2021 ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஒரு புதிய மாதத்தில் 2வது நாள் சந்திக்கின்றோம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வெற்றிகரமான நாளாக அமைய வாழ்த்திக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் முதலாவதாக நாங்கள் வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில் பிரதான செய்தியாக, இந்தியாவை போன்ற நிலைமை ஏற்படலாம், தரவுகளினால் கோவிட் நிலைமைகள் மறைக்கப்பட்டாலும் 2 வாரங்களில் உண்மை வெளிப்படும் என்கின்றது பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் எனும் தலைப்பில் அந்த செய்தி அமைந்துள்ளது. கோவிட்-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதில் கோவிட் செயலணி தெளிவுடன் செயற்படுவதாக தெரியவில்லை. தற்போதுள்ள தரவுகளை கொண்டு நாட்டின் கோவிட் நிலைமைகளை மூடி மறைக்க நினைத்தாலும் அடுத்த 2 வாரங்களின் பின்னர் நாட்டின் உண்மையான நிலைமை என்னவென்பது வெளிப்படத்தான் போகின்றதென பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் உப்புல் ரோகன தெரிவித்துள்ளார். சுகாதார பணியகத்தின் தவறான சுற்றுநிருபம் மற்றும் மக்களின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் காரணமாக இந்தியாவின் நிலையொன்று இலங்கையில் ஏற்படலாம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். கோவிட்-19 வைரஸ் நிலைமைகள் குறித்து, புதிய டெல்டா வைரஸ் நிலைமைகள் குறித்தும் அச்சுறுத்தல் குறித்தும் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். அவர் மேலும் கூறுகையில், பயண கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிப்பதாக தீர்மானம் எடுத்த வேளையில் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாட்டை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு நடைமுறையில் இருப்பதாக எமக்கு தெரியவில்லை. நாடு அச்சுறுத்தலான நிலையில் இருந்தும் தொடர்ச்சியாக நாம் அதனை உரிய தரப்பினருக்கு வலியுறுத்தியும் எவரும் கருத்தில் கொள்வதாக தெரியவில்லை என்றுதான் அந்த செய்தி அவ்வாறு அமைகின்றது. இப்பொழுது நாடு இந்தியாவை போன்ற நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டு உள்ளது என்று அவர்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்களாகவே மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறுத்தான் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றார்கள். தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். ஹிட்லர் முசோலினி போன்று ஆட்சி நடத்துவதற்கு முயற்சி, ஜேவிபி கடும் சாடல் எனும் தலைப்பில் தான் அந்த செய்தி அவ்வாறு அமைந்துள்ளது. கடுமையான சட்டங்கள் ஊடாக நாட்டை ஹிட்லர் மற்றும் முசோலினியின் ஆட்சியை போன்று முன்னெடுக்கவே தற்போதைய ராஜபக்ச அரசாங்கம் முயற்சிக்கின்றது. எனவே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணி வலியுறுத்தியுள்ளது. அரசாங்கம் குறுகிய நோக்கங்களுக்காக செயற்படுவதை தவிர்த்து ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் சட்ட கட்டமைப்பை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். இதற்காக சர்வதேசம் அழுத்தம் பிரயோகிக்கும் வரை பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை என்றும் ஜேவிபி சுட்டிக்காட்டியுள்ளதாகத்தான் அந்த செய்தி அவ்வாறு அமைகின்றது. தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். ஆளுங்கட்சியில் பெரும் குழப்பம், விமல் கம்மன் பிளவின் அமைச்சுக்கள் பறிபோகும் நிலை என்று தான் அந்த செய்தி அமைகின்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஆதரவளித்த பங்காளி கட்சிகள் கடும் அதிருப்தியில் உள்ளன. இவ்வாறான முரண்பாடுகளுக்கு மத்தியில் மிக விரைவில் அமைச்சரவையில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட உள்ளன. எமக்கு கிடைத்துள்ள தகவல்களுக்கு அமைய அமைச்சர்களான விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்மன்பில ஆகியோரின் அமைச்சரவை அந்தஸ்து பறிபோக உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். அவைத்தான் வீரகேசரி பத்திரிகையில் பிரதான செய்திகளாக அமைந்துள்ளது. தொடர்ந்து நாங்கள் தமிழன் பத்திரிகையை பார்க்கலாம். தமிழன் பத்திரிகையில் பிரதான செய்தியாக, பொது முடக்கம் அரசு ஆராய்வு எனும் தலைப்பில் அந்த செய்தி அமைந்துள்ளது. டெல்டா நாடெங்கும் பரவி இருக்கலாம் எனவும் அச்சம். கோவிட் தீவிரத்துக்கு மத்தியில் இந்தியாவில் அடையாளம் காணப்பட்ட டெல்டா திரிபு இலங்கையில் பல பிரதேசங்களில் பரவி இருக்கலாம் என அஞ்சப்படுவதால் உடனடி பொது முடக்கம் ஒன்றுக்கு செல்வது குறித்து அரச உயர்மட்டத்தில் ஆராயப்பட உள்ளதாக அறிய முடிந்தது. அரச உயர்மட்டத்தில் இன்று விசேட கூட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளதாகவும், இதன்போது இந்த விடயம் குறித்து ஆழமாக ஆராயப்பட்டதன் பின்னர் இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் அறிய முடிந்தது. நாட்டின் பல பகுதிகளிலும் டெல்டா திரிபு என்ற சந்தேகத்தில் பல கோவிட் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு பரவாதிருக்கும் நோக்கத்தில் இவ்வாறு பொது முடக்கம் ஒன்றுக்கு செல்வது குறித்து ஆராயப்பட உள்ளதாக அறிய முடிந்தது. குறைந்த பயண கட்டுப்பாட்டையாவது அமல்படுத்தி டெல்டா திரிபை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் டெல்டா திரிபினால் ஏற்படும் ஆபத்தை தாங்கள் பொறுப்பேற்க முடியாது என சுகாதார அதிகாரிகள் அரசு உயர்மட்டத்திடம் கடுமையாக வலியுறுத்தியுள்ளதாகவும் அறிய முடிந்தது. இதனையடுத்து டெல்டா திரிபு இலங்கையில் பல பிரதேசங்களில் பரவியிருக்கலாம் என அஞ்சப்படுவதால் எதிர்வரும் 13ஆம் அல்லது 14ஆம் திகதிகளில் பொது முடக்கம் ஒன்றிற்கு செல்வது குறித்து அரசு உயர்மட்டம் இன்று ஆராய உள்ளதாகவும் அந்த செய்தி அவ்வாறு அமைகின்றது. ஆமாம், அந்த செய்தியை தொடர்ந்து தமிழன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம்.
இணையத்தில் சிறுமி விற்பனை 21 பேர் கைது மூவர் விளக்கமறியலில் எனும் தலைப்பில் தான் அந்த செய்தி அவ்வாறு அமைந்துள்ளது. இணையத்தின் ஊடாக விற்பனை செய்யப்பட்ட 15 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய மற்றும் அதற்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டில் மேலும் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய சிறுமியை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய மற்றும் அதற்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டில் இதுவரை 21 பேர் கைதாகியுள்ளனர். நேற்று முன்தினம் கைதானவர்களில் மிகின்தலை பிரதேச சபை உப தலைவர் மற்றும் வர்த்தகர் ஒருவரும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபருமான அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். குறித்த சிறுமியை இணையத்தின் ஊடாக விற்பனை செய்ய உதவிய குற்றச்சாட்டில் பானதுரை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். இதேவேளை நேற்று வெள்ளவத்தை பகுதியில் ஆண் மற்றும் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் நேற்று முன்தினம் 17 பேரும் அதற்கு முன்னர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களில் பிள்ளையின் தாய் மற்றும் சிறுமியை விற்பனை செய்த நபரின் இரண்டாம் மனைவி, சிறுமியை விற்பனைக்காக ஒவ்வொரு இடங்களுக்கும் கொண்டு சென்ற முச்சக்கர வண்டி சாரதிகள் இருவர், அத்துடன் சிறுமியை விற்க விளம்பரம் தயாரித்தவரும் மேலும் ஒருவரும் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவை தமிழன் பத்திரிகையில் அமைந்த செய்திகள். அதைத் தொடர்ந்து நாங்கள் தினகரன் பத்திரிகையை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகை பிரதான செய்தியாக, முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவின் பாராளுமன்ற பிரவேசம் அரசின் எதிர்கால வெற்றி பயணத்துக்கு மிக பெரும் உத்வேகமாக அமையும். SLPP சட்டத்தரணிகள் சங்க தலைவர் W. தயாரத்ன பிசி தெரிவிப்பு என்று தான் அந்த செய்தி அவ்வாறு அமைந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவின் பாராளுமன்ற பிரவேசம் அரசாங்கத்தின் எதிர்கால வெற்றி பயணத்திற்கும் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்திற்கும் பெரும் உத்வேகமாக அமையும் என லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் தலைவரும் பொதுஜன பெரமுன சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவருமான ஜனாதிபதி சட்டத்தரணி W. தயாரத்ன தெரிவித்துள்ளதாகத்தான் அந்த செய்தி அவ்வாறு அமைந்துள்ளது. தொடர்ந்து நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையில், இலங்கை வான்பரப்பில் கூட்டு பயிற்சியா, இந்திய தூதரகம் முற்றாக மறுப்பு எனும் தலைப்பில் அந்த செய்தி அமைந்துள்ளது. இலங்கை வான்பரப்பை பயிற்சி நடவடிக்கைகளுக்காக இந்தியா பயன்படுத்துவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என இந்திய உயர்ஸ்தானிகர் காலையாலயம் மறுத்துள்ளது. கூட்டு பயிற்சியில் ஈடுபடுவதற்காக இலங்கை வான்பரப்பை பயன்படுத்துவதற்கான எந்த ஒரு கோரிக்கைகளும் அண்மை காலங்களில் இந்தியாவால் விடுக்கப்பட்டிருக்கவில்லை என இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் பேச்சாளர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று தான் அந்த செய்தி அவ்வாறு தினகரன் பத்திரிகையில் அமைந்துள்ளது. நாங்கள் தொடர்ந்தும் தினகரன் பத்திரிகை தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகை பிரதான செய்தியாக, ஒரு வாரத்திற்குள் $1 பில்லியன் செலுத்த தவறினால் எரிபொருள் தடுப்பூசி எதனையும் கொண்டு வர முடியாத நிலைமை, இலங்கை வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்ட நாடாகிவிடும் என்கின்றார் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தனை எனும் தலைப்பில் தான் அந்த செய்தி பிரதான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் அமைந்துள்ளது. இலங்கை பெற்றுக்கொண்ட கடன்களுக்காக இந்த வாரத்திற்குள் $1 பில்லியன் செலுத்த வேண்டியுள்ளது. அவ்வாறு செலுத்த தவறினால் இலங்கை வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்ட நாடாகிவிடும் என்று அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அவ்வாறான நிலைமை ஏற்படுமாக இருந்தால் கடன் பத்திர ஆவணம் தொடர்பாகவும் சிக்கல் ஏற்படும் என்று, இதனால் எரிபொருள் முதல் தடுப்பூசி வரையில் எதனையும் கொண்டு வர முடியாத நிலைமை ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தனியார் இலத்திரல் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் என்று அந்த செய்தி அமைந்துள்ளது. தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகை மற்றொரு செய்தியை பார்க்கலாம். அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் நாமலா பெசிலா என மோதல் எனும் தலைப்பில் தான் அந்த செய்தி அமைந்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது குறித்து கட்சிக்குள் நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது. கட்சிக்குள் இது தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கீர் மார்க்கார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், பொதுஜன பெரமுனவின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது குறித்து அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகள் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளனவா, நாமல் ராஜபக்சவா அல்லது பசில் ராஜபக்சவா அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் என்ற மோதல் கட்சிக்குள் தொடர்கின்றது என்று தான் அவர் குறிப்பிட்டு அந்த செய்தி அவ்வாறு அமைந்துள்ளது. தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகை மற்றொரு செய்தியை பார்க்கலாம். இராணுவம் அதிரடிப்படை யாழில் களமிறக்கப்பட்டது, வாழ்வெட்டு வன்முறைகளை அடுத்து நடவடிக்கை எனும் தலைப்பில் தான் அந்த செய்தி அமைந்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த அனைத்து பிரதேசங்களிலும் விசேட அதிரடிப்படையினர் இராணுவத்தினரின் உதவியுடன் சிறப்பு போலீஸ் ரோந்து நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு போலீசாருக்கு மாவட்ட பிரதி போலீஸ்மா அதிபர் பிரியாந்த் லியனிகே அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் போலீஸ் காவலரன்களையும் அதிகரிக்குமாறு சகல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் அவர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார்.
அவைத்தான் இன்றைய பத்திரிகை பிரதான செய்திகளாக வெளியாகியுள்ளன. அது தொடர்ந்து நாங்கள் நேற்றைய தினத்தில் பதிவான கோவிட் தரவுகளை பார்க்கலாம். அந்த வகையில் நேற்றைய தினம் நாட்டில் 1883 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். அதே போல் இலங்கையில் இதுவரை மொத்தமாக 260,972 கோவிட் தொற்றாளர்கள் மொத்தமாக பதிவாகியுள்ளார்கள். இலங்கையில் இதுவரை மொத்தமாக 3,120 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளது. இதுவரை 227,840 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள். இவை நேற்றைய தினத்தில் இறுதியாக பதிவான கோவிட் நிலைமை. அதைத் தொடர்ந்து நாங்கள் அடுத்ததாக இன்றைய நாட்டின் கால நிலைமை எவ்வாறு அமையப்போகிறது என்று கேட்டறிந்து கொள்ளலாம். அதற்காக நாங்கள் இப்பொழுது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி முகமது சாலிகின் அவர்களை இப்பொழுது நாங்கள் தொடர்பில் இணைத்துக் கொள்கின்றோம். சப்ரகமுவம் மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரேலிய மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைப்பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் புத்தளம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான அத்துடன் காலி தொடக்கம் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 55 முதல் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆமாவை நாட்டின் இன்றைய காலநிலை தொடர்பான செய்திகள் அவற்றை எமக்கு வழங்கியிருந்தார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி முகமது சாலிகின் அவர்கள். அந்த தகவல்களோடு நாமும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்காசியோடு இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.